பணம் அப்படிங்கிறது மனசனுக்குண்டான பிரச்சனை. அதனால இப்போ ஃபர்ஸ்ட்டு தன விஷயத்துக்கு உண்டான ஜனவசியம் பணவசியம் ஆமாம் தனவசியம் தனவசியத்துக்கு உண்டான எந்திர மந்திர வழிபாடு பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை முறைகள் எத்தனையோ இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிறது ஜாதகப்படி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி வேணாலும் இருக்கட்டுங்க, இப்போ பணம் வேணுன்னா இந்த எந்த இடத்த இந்த மாதிரி முறையாக பூஜை பண்ணால் போதும் அப்படிங்கிற முறைகள் இருக்குது. நம்ம இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ஜாதகத்தில் பெண் ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது எந்த ராசியோ அந்த ராசியின் அந்த குருன்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திர வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். இது எளிமையான முறையில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தன விஷயத்துக்கு உண்டான யந்திரங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தன விஷயம் உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான எந்திரம் அந்த எந்திர முறையை பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் இதை மட்டும் அழைச்சிக்கலாமா? இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இந்த எந்திரம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்த ஜாயிண்ட் போதாக இருக்கு இல்லைங்களா, ஆறு கோணமும் அப்படியே ஒரு வட்ட வடிப்பும் வரணும். நான் போட்டதில் கொஞ்சம் தள்ளி போயிருக்கேன். வட்ட வடிவமா எப்படியும் வந்துடணும். வந்துட்டு உள்ள வந்து சரி சரிங்களா, அதுக்கடுத்து வெளியில் அந்த அருங்கோணம் இருக்குல்ல ஆறு இடத்துலையும் ஓம் சரிங்களா, இந்த ஆறு இடத்துலையும் ஆறு கோணத்துலேயும் ஓம் போட்டோம் சரிங்களா, உள்ள சிறையும் போட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு உண்டான மந்திரம் அப்படிங்கிறோம் சரிங்களா. எழுதிக்கங்க, இப்போ எப்படி பூஜை பண்ணணும் எப்படி எல்லா முறையும்னா இப்போ உங்களுக்கு தெளிவான முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோய் நீங்க சக்தி வாய்ந்த மந்திரம் சொன்னதில்ல ஏன் மணிசெல்வம் கேட்டீங்க, கண்டிப்பா அதுக்கும் இருக்கு எல்லாத்துக்குமே சொல்ல போறாரு. இல்ல சொல்ல போறோம் கண்டிப்பா, நோய் நீங்க அதுக்கு சேவனை பிள்ளை சொல்லியும் அது எல்லாமே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த தன விஷயத்துக்கு எழுதிங்க. இது ஒண்ணு தன விஷயத்துக்கு உண்டான மந்திரங்கள்ல ரெண்டு மந்திரம் கொடுக்க போறோம். இப்போ அதுல முதல் மந்திரம் நங் நங் கிளி ரிங் வசிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை ஜெபிச்சு இந்த எந்திரத்தை எழுதி இந்த எந்திரத்தை கோல்டு கோல்டு பிரேம அல்லது கோல்டு தகுதியில் எழுதுனா ரொம்ப நல்லது. கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து காப்பர் தகடு போது கோல்டு தகடுன்னு சொல்லி தனியாக இருக்கும் எந்திரம் எழுதுகிற தகடு, அந்த நாட்டு குழந்தை கடையில் கிடைக்கும். சும்மா
சரிங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை சார், அந்த மாதிரி எங்களுக்கு வந்து போய் வாங்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம சொல்லுங்கள், நம்ம வாங்கி அனுப்பிச்சிக்கலாம். பெரிய காஸ்ட்லாம் இல்லை, ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதுக்கடுத்து இரண்டாவது முறை, இது ஒரு முறை இரண்டாவது மந்திரம். இந்த எந்திரத்தை ஒரு காப்பர் தகட்டில் அல்லது கோல்டு தகட்டில் எழுதிங்க. இது அளவு 3x3 அளவு இருந்தால் போதும், அளவு 3x3 இருந்தால் போதும். அதை எழுதி உங்கள் பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு எழுதிக்கலாம். அதை எழுதிட்டு அதுக்கடுத்து வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சுண்டல் கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த எந்திர தகடை வச்சு, வெள்ளை சுண்டல் வச்சு அதுக்கு மேலே இந்த தகடை வச்சு, நம்ம அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அரச மரத்துடைய வேர் அல்லது பட்டையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு சரிங்களா, இதை வியாழக்கிழமை நல்லா பூஜை பண்ணிவிட்டு முல்லைப்பூ பூ வைக்கிறதா இருந்தால் முல்லைப்பூவும் நெய் விளக்கு 3 விளக்கு அல்லது 16 விளக்கு ஏற்றி, நெய் விளக்கு 3 விளக்கு அல்லது 16 விளக்கு ஏற்றி மஞ்சள் துணியால் சரிங்களா, மஞ்சள் துணியால் இந்த எந்திரத்தை பூஜை பண்ணிவிட்டு கீழே மஞ்சள் துணி வச்சு மஞ்சள் துணியால் இந்த எந்திரத்தை பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை சுருட்டி ஒரு தாகத்துக்குள்ளே வச்சு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி தன விஷயம் உண்டாகும். இதே எந்திரத்தை உங்கள் வீரோவில் போய் வச்சுட்டிங்கன்னா வீரோவில் பண விஷயம் கண்டிப்பாக உண்டாகும். இந்த பூஜை முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ஊதுபத்தி சாம்பிராணி பொருத்தி கற்பூரம் ஏற்றி வாசனை திரவியமான கோராஜனம் புனகு ஜவ்வாது, கோராஜனம் புனகு ஜவ்வாது மட்டும் வச்சு மனசார மனமுறையை வேண்டி நெய்வேத்தியமாக வெள்ளை சுண்டல் படைச்சு, நெய்வேத்தியமாக வெள்ளை சுண்டல் படைச்சு நன் நங் கிளீரிங் வசிய நம வசிய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினசரி 108 முறை சொன்னீங்கன்னா நல்லது. இது ஒரு 16 வியாழக்கிழமை பண்ணிவிட்டு 16 வியாழக்கிழமை எடுத்து பாக்கில் வச்சுக்கலாம், அல்லது 3 வியாழக்கிழமை பண்ணிவிட்டு 3வது வாரம் எடுத்து வியாழக்கிழமை பூஜை முடிச்சு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு எளிய முறை சரிங்களா, தன விஷயத்துக்கு உண்டான பண விஷயத்துக்கு உண்டான இது ஒரு எளிய முறை. சப்போஸ் இந்த இல்லை சார் என்னால் இந்த எந்திரத்தை எதிர எழுத முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் டெய்லி 108 முறை. அப்படி இல்லை நான் வந்து மினிமம் வந்து 1008 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், 108 முறை சொன்னாலும் போதும். சப்போஸ் இந்த மந்திரம் எனக்கு சொல்ல முடியலை சார், மனசு குழப்பமாக இருக்குன்னா ஓம் சரியும் நமக, ஓம் சரியும் நமக அப்படின்னு சொல்லி கம்பல்சரி தினசரி 108 முறை சொல்லிவிட்டு நீங்கள் தினசரி சும்மா உங்களுடைய நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் வாங்குறீங்க, வருமானம் வாங்குறீங்க, அந்த மாதம் சம்பளம் வாங்க அன்றைக்கி 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காசு எடுத்து உங்கள் வீரோவில் வைங்க, பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பேங்கில் வந்து பணம் போட போகிறீங்க, அந்த அன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லி போய் பணம் போடுங்க, உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டி குருவின் காயத்ரி மந்திரத்தை பொதுவாக சொல்கிறவங்க சொல்லிக்கலாம், இதை பயன்படுத்தினாலே போதும் தன வசியம் உண்டாகும். இது ஒரு முறை சரிங்களா, அடுத்து ஒரு முறையை பார்க்கலாம். இது பேப்பரில் கூட எழுதி, பேப்பரில் நீங்கள் மஞ்சள் இருக்கு இல்லையா, சாதாரண கஸ்தூரி மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடியில் நீங்கள் சாதாரண மஞ்சள் பொடியில் மட்டும் எழுதி ஒரு பேப்பரில் தொட்டு மஞ்சள் தொட்டு எழுதி நீங்கள் அந்த பேப்பரை பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் போதும், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது ஒரு முறை. அதுக்கடுத்து இரண்டாவது முறை,